வாசாயதீந்திர மனசா வபுஷா சயுஷ்மத் பாதாரவிந்த யுகளம் பஜதாம் குருணாம் புராதிநாத குரு கேசமுகாத்ய பும்சாம் பதானுசிந்தன பரசததம் பவேயம். இது 3வது ஸ்லோகம் எத்ராஜ விம்சதியிலே. 2வது பாசுரத்தாலே ஸ்லோகத்தாலே ஒரு அன்னபக்ஷி ஒரு ராஜஹம்சத்தைப் போலே பெரியபெருமாளுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய ராஜஹம்சத்தைப் போலேயும் நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே ஒரு வண்டு போன்றவராகவும் அவருடைய பாசுரத்தை உண்டு திருவுள்ளம் கழித்தவராகவும் பெரியாழ்வார் மற்றும் பரகாலன்னு சொல்லப்படுகிற திருமங்கையாழ்வாருடைய முகத்தை மறதச் செய்த ஒரு சூரியனைப் போலவும் இதெல்லாம் எம்பெருமானாருக்குண்டதான பெருமையை சொன்னார். அதே போல் ஆழ்வானுக்கு உபாயமாக இருக்கக்கூடிய எதிராசர் இது மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம். இது போன ஸ்லோகத்தாலே பிராப்பிய பிரார்த்தனையை சொன்னது. இந்த ஸ்லோகம் எம்பெருமானார் காலத்தில் வாழ்ந்து அவருடைய திருவடியை ஆசிரித்த ஆச்சாரியர்களையும் தொழுது கொண்டு நாம் இருக்க வேணும். எப்படி தொழுகணும் என்ன? மனம், மொழி, மெய், இந்த 3 கரணங்களாலும் த்ரிவித கரணங்களாலும் உடையவர் திருவடிகளையே உபாயமாக கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வான் என்ன, பிள்ளான் என்ன, அதாவது பிள்ளான்னா திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆறாயிரப்படி திருவாய்மொழிக்கு வியாக்கியானவருடைய மகனியர் அந்த ஆச்சாரியர்களை, ஏன்னா எம்பெருமானாரைத்தான் நான் சேவிப்பேன், அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவளை சேவிக்க மாட்டேங்கிற அந்த எண்ணம் இல்லாமல், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எம்பெருமானாரை கொண்டாடுவேன், ஆனால் எம்பெருமானாருக்கு பின்னாடி வந்த ஆளெல்லாம் நமக்கு உத்தேசம் இல்லைன்னு சொல்லாமல் என்ன சொல்லணுமா, அவர்களுக்கு பிற்பாடு வந்ததான ஆச்சாரியர்களையும், ஏன்னா எம்பெருமானார் திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள்லாம் குரத்தாழ்வான் என்ன, திருக்குறுகி பிரான் பள்ளான் என்ன, முதலியாண்டான் என்ன, எத்தனையோ ஆச்சாரியர்கள் இவெல்லாம் எம்பெருமானார பராசர பட்டரிடத்தே நஞ்சியர் வந்தார், மேலகோட்ட திருநாராயணபுரத்திலிருந்து புறப்பட்டு இங்கே வந்தார், தன்னுடைய சொத்துபூர பட்டுவாடை பண்ணார், எல்லாம் பணமெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார், 3 பங்காக போட்டார், தன்னுடைய 2 தேவிமார்களுக்கும் 2 பங்கு கொடுத்தார், 1 பங்கு எடுத்துன்னு நேர ஸ்ரீரங்கம் வந்தார், பராசர பட்டருடைய திருவடியிலே சேர்த்தார், சேர்த்துட்டு அப்படியே நெடுங்கிடங்காக அப்படியே கீழே விழுந்து சமர்ப்பிக்கிறார் எந்திரும் என்று சொன்னார் பட்டர். அப்போ சொல்கிறார், நம்மிடத்திலே தனத்தை கொடுத்ததற்காக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டாம், இது எல்லாம் பட்டர் பார்த்துப்பான்னு நினைக்க வேண்டாம், என்னதான் இருந்தாலும் எம்பெருமானாருடைய கிருபா கடாட்சம் இல்லாமல் ஏதொரு விஷயம் நடக்க முடியாது, அவரே உபாயுபயமாக இருக்க வேணும் அப்படின்னு அவருக்கு உபதேசம் பண்ணிருக்கணும்னா பட்டராக இருந்தாலும் சரி, குரத்தாழ்வானாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, முன்னாடி இருக்கிறவர்களுக்கும் வாழ்ச்சி, பிற்பாடு இருக்கிறவர்களுக்கும் வாழ்ச்சினா எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முற்பட்டாருக்கு வாழ்ச்சி, எம்பெருமானாருடைய பிற்பட்டாருக்கு திருமுடி சம்பந்தத்தாலே வாழ்ச்சிங்கிற அளவுக்கு தான் உத்தாரக ஆச்சாரியராக சுவாமி எழுந்தொழி இருந்தார்னா இது ஆதிசேஷ அவதாரம்ங்கிற ஒரு பெருமையினாலே, எம்பெருமானே அத்தை கொடுத்து போனான் அப்படிங்கிற பெருமையினாலே. இதெல்லாம் ஏதோ நமக்காக தோன்றி புகழோடு தோன்றுகங்கிற சப்தம் எப்படி, அந்த எம்பெருமானாருக்கு மட்டுமே அது, ஏன்னா ஆளவந்தார் இருந்திருக்கலாமே ஜெகதாச்சாரியராக அவர் இருந்திருக்கலாம், ஆனால் அப்படி அவருக்கு முற்பட்டவரை சொல்லாமல் ராமானுஷர் சொல்லுவதற்கு என்னென்னா அப்போத்தான் எம்பெருமானோருடைய கிருபா கடாட்சம் என்பது எம்பெருமானாருக்கு மட்டும் கிடைத்ததான ஒரு முக்கியம். ஆகையினாலே அப்போ எம்பெருமானாருக்கு அவர் காலகட்டத்தில் வாழ்ந்ததான மத்துமுள்ள ஆச்சாரியர்களையும் கொண்டாடுவோம், அவர்களிடத்திலும் எம்பெருமானார் மேலே எத்தனை ஒரு அபிமானம் இருக்குமோ அத்தனை இருக்க வேணும் அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி சாதிக்கிறார். அது வாசாயதீந்திர என கீழே 2 ஸ்லோகத்தால் என்ன சொல்கிறார்னா எம்பெருமானாருடைய ஞானபூர்த்தி, வெறும் ஞானபூர்த்தி இல்லை அனுட்டான பூர்த்தியும் இருக்கணும், ஞானம் மட்டும் இருந்து வரட்டு ஞானமாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, வரட்டு அனுட்டானம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரெண்டு சேர்ந்து தான் இருக்கணும். இதைத்தான் மாமுனிகள் சாதிக்கும் போதே ஞானம் அனுட்டானவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த காலம் சாதித்தார். அப்போ அந்த தேனார்கமல திருமாமகள் கூடுனன் தானே வைகுந்தம் தருணன், அந்த தானே வைகுந்தம் தருங்கிற சப்தத்தை எப்படி சொல்கிறான்னா தானே தரும் அப்படின்டா,
ஏன்னா அப்படி ஒரு ஆச்சாரியனை பற்றினோமேயானால் அதுவாக கொடுக்கும் சுவாமி அப்படிங்கிற அளவுக்கு தான். அப்படின்னா அத்தனை தூரம் இரண்டையும் சேர்த்துத்தான் இருக்க வேணும். ஏதோ ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது, போதாலும் ஜலத்தில் துவச்சுட்டே இருப்பேன், செஞ்சுட்டே இருப்பேன், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் வேறு ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் மாட்டேன், பாசுரெல்லாம் சொல்ல மாட்டேன், இது இப்படி நித்தகர்மானுட்டானங்கள்லேயே நான் இருப்பேன். அதை செய்த பிற்பாடு இதை நான் செஞ்சேங்கிற எண்ணத்தோடு இருந்தோம்னா அது கூட கர்மயோகம்னு சொல்ல முடியாது. ஆகினாலே அது நமக்கு இந்த சாமான்ய தர்மத்தில் ரொம்ப ஊற்றத்தோடு இருக்க இருக்க என்ன ஆகுனா நமக்கு ஞானத்தினுடைய பாகம் கொஞ்சம் குறைஞ்சு தான் போகும். அது நம்ம செய்வது கூடாது, அது கூடாது என்பதைத்தான் சொல்லுகிறோம். பூர்வாச்சாரர்கள் அதை தான் சொல்கிறான். ஆஹா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது எதற்கு உபமானமாக சொல்கிறான்னா, ஞானம் இருந்து அனுஷ்டானம் இல்லை, அனுஷ்டானம் இருந்து ஞானம் இல்லைன்னா நாய்வால் போலேன்னு சொன்னான். அது நாய்வால் போலேன்னா எப்படி இருக்கும்னா, அது அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? மர்ம பாகத்தையும் மறைக்குமா? அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டானா? ஒரு பிரயோஜனம் இல்லைன்னுடா. இப்போ ஞானம் அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் ஞானம் அப்படிங்கிறத காட்டிலும் பரஜானம் என்று சொல்லுவார்கள். அது பக்தின்னு சொல்ல மாட்டா, பரமபக்தின்னு சொல்லுவாள். அப்படி பக்தினா வரட்டுத்தனமான பக்தியோ அல்ல, அதான் கிருபா மாத்திரமாக அந்த மாதிரி தான் இருக்க வேண்டும். அது பரபக்தின்னா ரெண்டு சேர்ந்து பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்கிறேன்னா அந்த பக்திங்கிறது பக்தி ரூபாபன்ன ஞானம்னு சொல்லுவார்கள். வெறும் பக்தி இல்லை, பக்தி ரூபாபன்ன ஞானம் ரெண்டு சேர்த்து தான். அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களினாலே என்ன சொல்கிறா, அப்போ பிராப்பிய பிரார்த்தனையை செய்து விடுகிறா மேலே மூணு ஸ்லோகத்தால். அப்போ உபாய வர்ணம் இருக்கோ இல்லையோ அதுதான் பிராப்பிய சேஷம் என்று சொல்லுவதாக. அப்போ இந்த ஸ்லோகம் தொடங்கி கரணத்திரயத்தாலும் தேவரி திருவிடுகளையே உபாய உபயங்களாக அத்தியோசித்திருந்த பூர்வாச்சாரியர்கள் அதுதான் இங்கே. இப்போ மூணாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லவரார், தேவரீர் எம்பெருமானாரை ஆசிரயித்திருந்த மற்ற ஆச்சாரியர்களையும் அப்படின்னு சேர்க்கிறார். இல்லை, மற்ற ஆச்சாரியர்களை நம்ம அப்படியே விட்டுவிடலாமா? அப்படி இல்லையோ இல்லையோ, அவளை எம்பெருமானார் காலத்தில் வாழ்ந்தாள். இப்போ முதலியாண்டான்னு சொல்கிறோம், கிடாம்பி ஆச்சான்னு சொல்கிறோம், அவள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீபாஷ சிம்மாசனாதிகள் வாழலாம். வெறும் இதுவோ அவர் தலையை தான் பண்ணிருந்தார், அவர் வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவதற்கல்ல. அதேபோல் முதலியாண்டான் அவர் சீதன வெள்ளாட்டியாக போயிருந்திருக்கார், அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, அத்தனை விஷயம் தெரிந்தவர் அவர். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தால் உடையவர் சொன்னாரே என்பதற்காக தானும் அத்தனை கைங்கரியங்களை செய்து போனார் அப்படின்னா அத்தனை பெருமை படைத்தவர்கள். அதனால தான் சொல்கிறார் இது விட்டு போயிடக்கூடாது இல்லையோ. அப்போ கரணத்திரயத்தாலும் என்ன சொல்லவரார், தேவரி திருவடிகளையே உபாய உபயங்களாக பற்றி இருந்ததான பூர்வாச்சாரியர்கள்னு சொன்னார். திருவடிகளை அடியன் இடபடாமல் நினைத்து கொண்டிருக்க கடவனாக இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தாலே. அதுதான் வாச்சாயதீந்திர, வாச்சா வாக்கு மனசு இது எல்லாவற்றிலுமா கரணத்திரயத்தாலுமா அப்படி இருந்ததான தேவரினுடைய திருவடியே எல்லாமாக நினைத்து கொண்டிருந்த பெருமானாரே சொல்கிறார், தேவரீர் விரும்பியதாக இருக்கட்டும், அணுவதற்கு இனியதாக இருக்கக்கூட்டும், திருவடிகளை எப்போதுமா மனசாலும் சிந்தையாலும் வாயினாலும், எப்படி சிந்தையாலும் சொல்லாலும் செய்கினாலும் தேவரானையே தந்ததாயன் நடந்த வன்முருகூர் அவர் சடகோபன் ஆழ்வார் சாதித்தாரோ, அது மாதிரி இங்கே அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இணையற்ற பெருமைகள் இருக்கக்கூடிய சரீரத்தால் வணங்கி சிந்தித்து மனதால் சிந்தித்து வாயால் பாடி இப்படி மூன்று கரணங்களாலும் கொஞ்சம் கூட விடாமல் தேவரி திருவடிகளில் கைங்கரம் பண்ணிருந்தாலே கூறத்தாழ்வான். கூறத்தாழ்வான போல் ஒருத்தர் உண்டானா ஆச்சாரிய பூர்த்தியும் உண்டு, சிஷ்ய பூர்த்தியும் உண்டு. அவரிடத்துல ஆச்சாரிய பூர்த்தி ரொம்ப உண்டு, சிஷ்யனுக்கு உண்டானதான பூர்த்தி, சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், ஆச்சாரியனா எப்படி இருக்கணும், ரெண்டு பூர்த்தியும் உண்டு. எல்லாரிடத்துலையும் ரெண்டும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆச்சாரிய பூர்த்தி சில பேர்கிட்ட இருக்கும், சிஷ்ய பூர்த்தி சில பேர்கிட்ட இருக்கும். ஆனால் ஆச்சாரிய பூர்த்தியும் இருந்து சிஷ்ய பூர்த்தியும் இருக்கணும்னா அது கூறத்தாழ்வான் ஒருவரிடத்தை மாத்திரம் இருந்தது அப்படிங்கிற அவரையும், ஏன்னா இவாள்லாம் தேவரீரியே உபாய உபாயமாக கொண்டாடும் இல்லையோ, அந்த கூறத்தாழ்வான் என்ன, திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ன, தன்னுடைய அபிமான புத்திரன் என்னே கொண்டாடப்படுபவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் பிள்ளான் பிள்ளான்னு சொல்லுவான், அபிமான புத்திரனாக கொண்டாடப்பட்டவர். இப்படி பூர்வாச்சாரியில் திருவடிகளையே என்னமா பண்ணுவேன், உபாயமும் உபேயுமாக பத்தி நிற்கவும் என்ன பண்ணுவேன், அவர்களையன்றி வேற புகழ் இல்லாதவனாகவும் நாம் இருப்போம், தேவரீரே அருள் புரியும். அதுதான் சொல்கிறார் வாச்சா யதீந்திர,
யதீந்திரரை வாச்சா வாக்காலும் மனசாலும் கரணத்தாலும் தேவரீ திருப்பிடிகளையே பாதாரவிந்த யுகளம்பஜதாம் குருணாம். இப்படித்தானே வாழ்லாம் இருந்தா, யாரு குரத்தாழ்வான்னு இருந்தா. வாச்சா யதீந்திரன் எங்கே போனாலும் ராமானுஷா ராமானுஷா, எதிராஜா எதிராஜா இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இல்லையோ, குரத்தாழ்வான் என்ன, திருக்குறுகிப்பிரான் பிள்ளான் என்ன, முதலியாண்டான் இவர்களெல்லாம் பதாரவிந்த யுகளம் பஜதாம் குருணாம் அப்படி இருந்தால் அவள்லாம். இப்போ குராதிநாத குருகேஷமுகாப்தபும்ஷாம், யார் குராதிநாதன், யார் குரத்தாழ்வான், குருகேஷ யார் அவர் அப்படின்னா குரு திருக்குறுகிப்பிரான் பிள்ளான தான் குருகேஷ என்று சொல்கிறார். குராதிநாத குருகேஷமுகாத்யபும்ஷாம் பாதானுசிந்தனபர சததம்பவேயம். அவர்கள் திருவடி இப்போ என்ன சொல்கிறது, ஆழ்வார் பாசுரவர்கள் அடியார் 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 தம்படியார் அடியார் அடியார் அடியோங்களேன்னு எழுதுற சொன்னாரா இல்லையா, அடியார் அடியார் தம்படியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியார் அடியோங்களே சொன்னார் இல்லையா ஆழ்வார். ஆஹா, அந்த பாசுரத்தின்படியும் அப்போ ராமானுசிரமத்தும் இல்லை, அவருடைய திருவடியை பற்றின கூறாத்தாழ்வான் என்ன, அவருடைய திருவடியை பற்றினதான திருக்குறுகிப்பிரான் பிள்ளான் என்ன, இவர்களுடைய திருவடிகளிலும் தேவரீர்கிட்ட என்ன ஒரு பிரீதி உண்டோ அந்த பிரீதியோடு இவர்களையும் நாம் அணுக வேண்டும், அவர்களையும் நாம் சேவிக்க வேணும். அந்த திருவுள்ளத்தையும் பதானுசிந்தன பரசததம்பவேயம் அத்தையும் தேவரீரே கொடுத்துருள வேணும். அவர்கள் திருவடியிலையும் ஆசிரியக்கூடிய ஒரு சுபாவத்தை மனோபாவத்தை அடியனுக்கு தேவரீரே தந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இந்த 3வது ஸ்லோகத்தாலே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயதிருவடிகளே சரணம்.